மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். பிரதான கட்சிகள் போட்டியிட்டாலும் மக்கள் மாற்றத்தை விரும்புவதால் போட்டியிடுவதாக சுயேட்சை வேட்பாளர் தகவல். திருவள்ளூர் நகராட்சியில் பிரதான கட்சிகளை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் தீவிரம். திருவள்ளூர் நகராட்சியில் உள்ள 27 வார்டுகளுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று வரை திருவள்ளூர் மாவட்டத்தில் 289 வேட்புமனுக்கள் பெறப்பட்ட நிலையில் இன்று காலை முதல் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகராட்சி கணபதி நகர், IOB காலனி, MDM நகர், தோமுரார் நகர், ராஜீவ்காந்தி நகர், வைஷ்ணவி நகர், காமாட்சி நகர், திருமலை தெரு உள்ளிட்ட பகுதிகளைக் கொண்ட 18வது வார்டு பகுதியில் போட்டியிடும் ஹேமமாலினி விநாயகமூர்த்தி தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம், பண பலத்தை நம்பி போட்டியிடும் கட்சியினரிடையே மக்கள் பலத்தை நம்பி போட்டியிடுவதாகவும், மக்கள் தற்பொழுது மாற்றத்தை எதிர்பார்ப்பதால் மக்களுக்கு பணியாற்ற விரும்புவதாகவும் சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்த ஹேமமாலினி விநாயகமூர்த்தி தெரிவித்தார்.